இனிக்கான குவிஸ் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, கொடுமணல் அகழாய்வு தளமானது எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ பவானி ஆறு, ஆப்ஷன் பி நொயல் ஆறு, ஆப்ஷன் சி வைகை ஆறு, ஆப்ஷன் டி பெரியாறு ஆறு. கொடுமணல் அகழாய்வு தளமானது எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி நொயல் ஆறு. இரண்டாவது கேள்வி, தமிழக முதல்வர் அவர்கள் மேட்டூர் அணையை 2023 ஆண்டு எந்த தேதி அன்று திறந்து வைத்தார்? ஆப்ஷன் ஏ ஜூன் 7, ஆப்ஷன் பி ஜூன் 10, ஆப்ஷன் சி மே 31, ஆப்ஷன் டி ஜூன் 12. தமிழக முதல்வர் அவர்கள் மேட்டூர் அணையை 2023 ஆண்டு எந்த தேதி என்று திறந்து வைத்தார்? சரியான விடை ஜூன் 12. மூன்றாவது கேள்வி, ககாரி என்பது எந்த பகுதிக்கு வழங்கப்பட்ட புதிய பெயர் ஆகும்? ஆப்ஷன் ஏ கேலாபோகஸ் தீவு, ஆப்ஷன் பி சைப்ரஸ் தீவு, ஆப்ஷன் சி ஃப்ரேசர் தீவு, ஆப்ஷன் டி பஹாமாஸ் தீவு. ககாரி என்பது எந்த பகுதிக்கு வழங்கப்பட்ட புதிய பெயர் ஆகும்? சரியான பதில் ஃப்ரேசர் தீவு. கண்ணிக்கான கடைசி கேள்வி, 2023 ஆண்டு ஜூனியர் மகளிர் ஹாக்கி ஆசிய கோப்பையினை வென்ற அணி எது? ஆப்ஷன் ஏ நியூசிலாந்து, ஆப்ஷன் பி தென்கொரியா, ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி ஜப்பான். 2023 ஆண்டு ஜூனியர் மகளிர் ஹாக்கி ஆசிய கோப்பையினை வென்ற அணி எது? சரியான பதில் ஆப்ஷன் சி இந்தியா.